எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆன்சர்லெஸ் குவஸ்டின், விடை இல்லாத வினாக்கள். ஒரு தம்பி சில வருஷங்களாக இந்த நாலேஜில் இருக்க, ராஜயோகம் நாலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் வந்து இறைவன் மேலே இருக்க அன்பில் அவரும் யூடியூப் சேனல் நடத்துகிறார். அவர் யூடியூப் சேனலில் ஆத்மாக்கள் கேள்வியும் கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு, அவரு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறாரு. இருக்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் சொல்கிறார் இல்லையா, அப்படி இருந்தும் அதுக்கு மேலே எனக்கு ஆன்சர் வேணும், அதுக்கு மேலே எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அந்த கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுடைய இதெல்லாம் மண்மனா பவ தன்னை ஆத்மான் புரிந்து தந்தைய சிவனை நினைச்சு நினச்சி நம்ம 63 ஜென்மமாக செய்த பாவத்தை அழிக்கிறதுனால நம்ம சத்தியுகத்திரேதாயத்துக்கு வரும். கேள்வி, அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, சத்தியுகத்தில் நம்ம அங்கே போகும்போது நமக்கு இந்த மாதிரி சங்கமம்னு ஒரு டைமில் நம்ம இது மாதிரி நினைவு பண்ணிடும், அதனால தான் நம்ம தேவதையாக வந்தோம், அதுக்கு ஏன் ஞாபகம் இருக்க மாட்டேன்றது கேள்வி. இதுக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும், ரொம்ப சிம்பிள். என்னென்னா, அதான் ட்ராமா. அதாவது உங்களுக்கு ஒருவேளை சத்தியுகத்தில் நான் ஏன் தேவதையாக இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, போன கல்பம்னு ஒன்று இருந்தது, அங்கே முயற்சி பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகிடும்னா, சத்தியுகம் முடிஞ்சு அது திரேதாலாம் வரும்போது, துவாபரகம் வரும்போது நான் திருப்பியும் துக்கத்துக்கு போயிடுவேன், கஷ்டத்துக்கு போயிடுவேன்ற கஷ்டன்ற நினைவு சத்தியுகத்தில் வந்தேன்னா அது சொர்க்கமாக இருக்க முடியாது. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இனிமையான முட்டாள்களாக இருப்பீங்க. ஏன் தேவதையாக இருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க 2500 வருஷம். இது பரமாத்மா கூட. ஸோ இது ஆன்சர் இருக்குது. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இல்லை எனக்கு ஞாபகம் வரணும், எனக்கு ஞாபகம் வரணும், நான் சங்கமிகத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சத்தியுகத்தில் ஞாபகம் வரணும், இதுக்கு என்ன பண்ணுறது? இதனால தான் சொல்கிறோம் ஆன்சர்லெஸ் குவஸ்டின் சொல்கிறோம். இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது, கடைசி ஆகணும். அவர் என்ன சொல்கிறார்னா, இப்போ இங்கே இன்ஜினியரிங் படிக்கிறோம், இல்லை டாக்டருக்கு படிக்கிறோம், இல்லை வக்கீலுக்கு படிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த தொழிலுக்கே போகிறோம். டாக்டர்னா டாக்டருக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை இன்ஜினியர் வேலைக்கு போகிறோம். நான் ஏன் இன்ஜினியர் ஆகியிருக்கேன்னு ஞாபகம் இருக்கேன், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்றதுனால நான் இன்ஜினியர் ஆகியிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்க முடிகிற மாதிரி, நான் தேவதி ஆனதுக்கு நான் சங்கமத்தில் படித்தேன்றது எனக்கு ஞாபகம் வரணும், அது ஏதாவது பண்ணி ஆகணும். முடியாததை நம்ம என்ன சொல்ல முடியும், என்ன விடை கொடுக்க முடியும்? சில பேர் இப்படி கேட்குறாங்க, எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு இந்த மாதிரி பிறப்பு இறப்பு பிறப்பு இருப்புன்னு வரவே கூடாது. பரமாத்மா ராஜகத்தில் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், இந்த கல்பனம் இன்ஃபைனைட். இந்த நேரத்தில் மட்டும்தான், சங்கமத்தில் மட்டும்தான் இறைவனை நினைவு பண்ணி நீங்கள் நினைவு பண்ணி 63 ஜென்ம பாவத்தை எரிச்சு கர்மாதீத நிலையை அடைஞ்சிங்கன்னா நீங்கள் ஃபரிஸ்தாவாக கொஞ்ச நாள் இருக்கலாம், 2-3 மாதம் அங்கே இருக்கலாம், அப்புறம் அட்வான்ஸ் பர்த் எடுக்கலாம், இந்த பிறப்பு இறப்பு சைக்கிளை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அர்த்தம் பர்மனெண்ட் கிடையாது. திரும்பி நீங்கள் வீட்டுக்கு சாந்திதாமல் போயிட்டு திரும்பி வரும்போது சத்தியகுந்தர் ஏதாவது நடிச்சு தான் ஆகணும். ஸோ பரமாத்மா சொல்ல, அவருக்கே மோட்சம் கிடையாதுன்றார். ஏன்னா அவர் வந்து இந்த சங்கம டைமில் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறார்ல, எல்லா கல்பத்திலையும் இந்த 100 வருஷம் வந்து போக வேண்டியது இறைவனுக்கே இருக்கு. ஸோ எனக்கே இருக்கும்போது நான் யாருக்கு எங்கே அது மோட்சம் கொடுக்கறது அப்படின்னு பரமாத்மா கேட்குறாரு. ஸோ ஆன்சர் இருக்கு, ஆனால் எனக்கு மோட்சம் தான் வேணும், எனக்கு மோட்சம் தான் வேணும், அடம் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுறது? இல்லாததை கேட்டுனே இருந்தால் என்ன பண்ணுறது? அது நமக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறக்கணும்னா 9 மாதம் 10 மாதம் ஆகுது, 5வது மாதத்துலேயே குழந்தை பிறக்கணும், எங்கே போகிறது இல்லையே? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அது மாதிரி இந்த கல்பத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமாக 84 பிரிவுகள் எடுக்கிறோம். சத்தியுகத்தில் 8, திரேதாவில் 12, துவாபரத்தில் 21, கலியில் 42, இதெல்லாம் மொத்தமாக போட்டிங்கன்னா 83 வரும். இந்த சங்கம தேசத்தா 84 பத்தாது, 100 இருக்கணும், எங்கே போகிறது? இல்லை 84 வேண்டாம், ஒரு 50 இருந்தால் பத்தாதா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் என்ன வேணால் கேட்கலாங்க. ட்ராமாவில் என்ன இருக்கோ அது தானே கிடைக்கும். இது சீடிங்க, ஏற்கனவே போட்டு ப்ளே பண்ணுறது, அந்த ப்ளே பண்ணுறது கூட இடையில போய் அதை நினைக்கணும், இதை நினைக்கணும், அப்படி மாற்றுங்க இப்படி மாற்றுங்க. நானே முடிவு பண்ணிக்கிறேன் என்ன சத்தியத்துக்கு வர்றதுக்கு, நானே முடிவு பண்ணிக்கிறேன், இப்படிலாம் கேட்கலாமே ஒழிய இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடையாது. அப்படி இப்படி கேள்வி கேட்குறவங்களும் எப்படி என்ன ஹேண்டில், எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதான் அவர் கேட்ட கேள்வி. இப்போது நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்குறோம், எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும்? நான் பரமாத்மாவை கனெக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு எனக்கு விடை தெரியல, எது கரெக்டான விடையாக இருக்கும், நான் பரமாத்மா கனெக்ட் பண்ணுறேன், அவர் எனக்கு டச் பண்ணுறாரு, அந்த டச் பண்ணுறதை வச்சு நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறேன். அப்போ புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணோன்னா, பரமாத்மாவை கனெக்ட் பண்ண சொல்லி கற்றுக் கொடுக்கணும். நீங்களாச்சு பரமாத்மாச்சு, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்குதோ கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டோம், எல்லா கேள்விக்கும் டான் 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 பதில் நம்மகிட்ட இருக்குது ராஜயோகத்தில் கொடுத்துட்டோம். ஆனால் குதர்க்கமாக எனக்கு இது தந்து கொடுத்தே ஆகணும், எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சத்தியகுத்தில் எனக்கு சங்கம ஞாபகம் வந்தே ஆகணும், இப்படிலாம் கேட்குறேன் உங்களுக்கு
பரமாத்மா கனெக்ட் பண்ணி கொடுத்துருங்க, நீங்களாச்சும் பரமாத்மா வச்சு காலம் வந்து சாயந்தரம் வரைக்கும் இதே கேட்டுருங்க. அவர் ஒரு வாரத்துலையோ ஒரு பத்து நாள்லையோ இல்லாட்டி எப்போது உங்களுக்கு ஆன்சர் கொடுத்தா சந்தோஷம், எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேவை பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கோமே தவிர, ஒவ்வொரு குதர்க்கமான கேள்விக்கு விடையே இல்லாத வினாக்களுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம எப்படி ஒரு ஒரு கேள்விக்கும் விடை வந்து இறைவன் வழியாக கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோமோ, அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோமோ, நம்ம இந்த ராஜயோகம் நான் பண்ணுறதோட பியூட்டி என்னென்னா அவரோட அன்பை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான். நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்குறோம், ஆன்சர் கிடைக்குது, சிலது இன்னும் கிடைக்குது, சிலது நாளை கிடைக்குது, சிலது கிடைக்கவே கிடைக்காது, சிலது இல்லவே இல்லை அதுக்கு ஆன்சர். ஓகே, இப்போ கல்பம் வந்து இன்ஃபினட்டாக போகுது, ஏன் இன்ஃபினட்டாக போகுது, ஏன் நிறுத்தக்கூடாது, நல்லா நீங்கள் கேட்கலாம் விரும்பினா. அதாவது சொல்கிறேன், இது இன்ஃபினட்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் நான் ஃபைனட் ஆக்குறது, நிறுத்துறதை பற்றி ஏன் பேசுறீங்க, நிறுத்தவே முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு அப்பா சொல்கிறார். போய் நிறுத்து நிறுத்துன்னு போய் கேட்கறது என்னட்ட டைம் வேஸ்ட் தான். அடுத்த கல்பத்தில் இதே வந்து இந்த கேள்வி தான் கேட்டுருப்பீங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி மாத்மாக்களை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, இறைவனை கனெக்ட் பண்ண கற்றுக் கொடுங்க. நாங்களும் எல்லா வீடையும் இறைவ வீடு தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், நீங்களும் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு அவங்கள கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லது. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.